ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு டேக் இட் இஸ் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸுக்கு பெரிய ஹாய், வணக்கம், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேர் கேரில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஹேர் சீரம். ஸோ ஹேர் சீரம்னா என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது, மோஸ்ட்லி தெரியாது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹேர் சீரம் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாகவும் சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்டில் அது என்னவா யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எனக்கு எப்படி இப்படிலாம் யூஸ் ஆகிட்டுருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ லிக்விட் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விட் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அலாங் வித் சிலிகான் ஆர் எதர் எனி இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு சீரமாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா லிக்விட் டைப்பாக இருக்கும், இல்லைன்னா ஆயிலி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேர் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஷைனியாக இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, உங்கள் ஹேர் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டனாக இருக்கிறது, ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா, லாங் லாஸ்டிங்காக ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சீரம் யூஸ் பண்ணால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஹேர் சீரம் பற்றி. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா லாரியலோட ஹேர் சீரம். இந்த லாரியலோட ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா இதில் 6 ரேர் ஃப்ளார்ஸ் இருக்குது, அதாவது லோட்டஸ், தியாரே, ரோஸ், கெமமைல், ஃப்ளாக்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர். இந்த 6 பூக்களின் எண்ணெயை சேர்த்து தான் இந்த சீரம் செஞ்சுருக்காங்க. அந்த விஷயமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 6 ரேர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோட்டஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. தியாரா அப்படிங்கிறது எனக்கும் புதுசான ஒரு ஃப்ளவர் தான். அதே மாதிரி ரோஸ், கேமமைல் அண்ட் ஃப்ளாக்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர். இந்த மாதிரி இந்த 6 ரேர் ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுத்த ஆயில் மூலமாக செஞ்சது தான் இந்தியில் மேஜர் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஹேர் சீரம் வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீ மட்டும் இல்லை. நான் வந்து பிஃபோர் டேக்கிங் பாத், ஆயில் பாத்தோ இல்லை பிஃபோர் ஹேர் பாத் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணி அது ஒரு ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் மாதிரி நான் எடுத்துக்குவேன். யூஸ்வலி ஆயில் பாத் எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஹேர் சீரமை விட்டுட்டு நம்ம ஊற விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ஷாம்பு வாஷ் பண்ணலாம். இது வந்து பிஃபோர் ஹேர் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் அது ஒரு 70% வந்து நல்லா வந்து நம்மளோட இதில் ட்ரை ஆனோடனே நம்ம வந்து இந்த சீரமை போட்டு நம்ம வந்து சிக்கு எடுத்தோன்னா கண்டிப்பாக ஒரு சிக்கு கூட இருக்காதுங்க, இதுக்கு நான் கேரண்டி. இது நான் வந்து ஒரு நாளையில் காலையில் நான் வந்து சீரம் போட்டுட்டு வித்தின் அ டே 4 டைம்ஸ் 5 டைம்ஸ்க்கு நான் ஹேரில் கோம் பண்ணும்போது ஒரு முடி கூட கீழே விழுகல, சிக்காகலை. ஸோ ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ வந்து எவ்வளோ நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னா ஆச்சரியப்படுவீங்க, ஆல்மோஸ்ட் 24 hours to 48 hours வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஃப்ரிஸ் ஃப்ரீ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சீரம் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த சிக்கு ஆகிறனால தான் முடின்னு வந்து நிறைய டேமேஜ் வந்து ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முடி வந்து ஃப்ரிஸ் சிக்காகாது, ஸோ சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சீரமில். அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலிங். ஹேர் ஸ்டைலிங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சீரமை ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரேயாக கூட நீங்கள் ஸ்ப்ரேக்கு பதிலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரமை போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கேர்ள் பண்ணலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டனிங் பண்ணலாம். ஸோ ஹீட் ப்ரொடெக்டிங்காகவும் இது ஆக்ட் ஆகுது. அண்ட் ஃபார் ஹேர் கேரில் சொன்ன மாதிரி ஆஃப்டர் பாத் அண்டு நைட் ஓவர் நைட் வந்து ஹேர் சீரம் போட்டுட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்புறமா காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா கூட அது ஒரு ஓவர் நைட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட யூஸ் ஆகுது. இந்த மாதிரி இந்த 4 விஷயத்துக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகுறனால தான் இது ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்த சீரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் மற்ற சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். காஸ்ட்லிங்கிறத விட இதில் வந்து நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதில் இந்த 6 சீரம் ஆயில் இந்த ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ண ஒரு சீரமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு நான் ஒரு சோஃபார் ஒரு 1 மந்த் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த்துக்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எனக்கு குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் எடுப்பேன், 1 டிராப் 2 டிராப் தான் நம்ம ஹேர் அளவுக்கு. உங்களோட ஹேர் ரொம்ப பெருசு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 டிராப் வரைக்கும் எடுக்கலாம், ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க. அதே மாதிரி ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு இப்போ நான் இதோடய இன்க்ரீடியன்ஸும் இதால் எனக்கு ஏற்பட்ட பெனிஃபிட்ஸாக சொன்னேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஹேர் சீரம் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் சீரமை நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுக்காமல் இல்லை பாத் ஹெட் பாத் எடுக்காத ஒரு ஹேரில் ஒரு சீக்கிரமாக வந்து அழுக்கு வெளியே போயிட்டு வந்திருப்போம், நம்ம டஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஹேரில் போயிட்டு நீங்கள் வந்து சீரம் அப்ளை பண்ணாதீங்க. இதுதான் வந்து இந்த இதில் உள்ள
ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரி ஹெட் பாத் எடுத்திருந்தீங்கன்னா அடுத்து ஒரு 48 hours நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெளியே போயிட்டு ஒன் வீக் ஆயிடுச்சு, சாயந்தரம் வந்து போடுறீங்க, குளிச்சுட்டு வந்து குளிச்சது காலையில் சாயந்தரம் நீங்கள் வெளியே போயிட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்காது. நான் வந்து குளித்தோடனே நீங்கள் ஒரு 70% உங்கள் ஹேர் வந்து காஞ்சதும் நீங்கள் வந்து இந்த சீரமை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரம் பற்றி இவ்வளோ தான் இந்த விஷயங்கள் சொன்னோம். இதில் ஒரு முக்கியமான நாலு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரமை நான் நாலு வகையை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் பாத்துக்கு யூஸ் பண்ணுறேன், ஆஃப்டர் பாத்துக்கு யூஸ் பண்ணுறேன், ஆஃப்டர் பாத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஷைனி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறேன், அண்ட் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன், அண்ட் ஹேர் ஸ்டைலிங்கில் ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே பதிலாக நான் வந்து இந்த ஹேர் சீரமை யூஸ் பண்ணுறேன். அது தவிர ஓவர் நைட் ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த ஹேர் சீரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு சோஃபார் ஒன் மந்த் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ஹேர் டேமேஜும் இல்லை. நான் நிறைய ஹீட் ரொம்ப ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறனால டேமேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ நீங்கள் இந்த சீரம் போடுறனால ஹேரே வந்து ஒரு ஹெல்த்தி டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நம்ம பார்க்கும்போதே ஒரு பவுன்சி, ஒரு ஹெல்த்தி டெக்ஸ்சர் ஹேருக்கு எப்படி இருக்கணுமோ அதே இதை வந்து இந்த சீரம் கொடுக்குது. கண்டிப்பாக சொல்லுவேன், 100%. கொஞ்சம் இது வந்து காஸ்ட்லி தான், பட் எஃபெக்டிவ். நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3-4 months வரைக்கும் இந்த ஒரு பாட்டிலை யூஸ் பண்ணலாம். இது ஒரு 400 rupees வருது. பட் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஹேர் நிறைய ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் ஒரு நார்மலாகவே ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இட் கிவ்ஸ் யூ எ ஹெல்த்தி டெக்ஸ்சர், அண்ட் அஃப்கோர்ஸ் ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற பொருள்கள் ஹெல்த்தியான பொருள் தான். ஸோ எனக்கு வந்து இந்த சீரம் வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். காஸ்ட் எஃபெக்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 400 rupeesங்கிறபோது மற்ற ப்ராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான விலையில் கிடைக்குது. நான் வந்து இது கொஞ்சம் தயங்கி தான் யூஸ் பண்ணேன். பட் நம்ம வந்து நிறைய ஹேர் ஸ்டைலிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஹேர் டேமேஜஸ் அதிகமாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று, இந்த ஹேர் கேர் இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஹேர் சீரம் ஃபிரிஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நான் வந்து ஹேர் கேருக்காகவும் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். அதாவது பிஃபோர் பாத்துக்கு ஷோக்கிங் ஹேரை ஆயிலில் சோக் பண்ணுறதுனால சீரமில் சோக் பண்ணுவேன், இல்லை ஓவர் நைட் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன். ஸோ இந்த விஷயத்துக்கு இந்த பர்டிகுலர் சீரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற சீரம் வந்து சீக்கிரமாக அதோடய எஃபெக்ட் வந்து எனக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் நான் வந்து ஒரு 2 days ஆகுது ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட், ஹேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பக்காவாக இருக்குது. நம்ம ஹேர் ஹெட் பாத் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சீரம் போடவே தேவையில்லை, அவ்வளோ அழகாக பவுன்சியாக வந்து அதோட டெக்ஸ்சரே வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பிரேக்கேஜ், ஹேர் பிரேக்கேஜஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற இது வந்து அதுக்கு இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் கொஞ்சம் நாள் ஆகுது. பட் கண்டிப்பாக இது ரிப்பேர் பண்ணுதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. நான் ஃபீல் பண்ண வரைக்கும் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச சீரம், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு எப்படி இந்த சீரம் அப்ளை பண்ணலான்னு காட்டுறேன். நான் இன்றைக்கி வந்து ஹேர் மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், எக் மாஸ்க் யூஸ் பண்ணேன், அதனால் கண்டிஷனர் யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் நான் 70% காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் சீரம் எடுத்துக்கிறேன். ஒரு 2 drops அளவு எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஆயில் அண்ட் வாட்டர் கலந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நல்லா இந்த மாதிரி மெதுவாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து காய விட்டுறலாம். ஸோ இது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும், சீரம் வந்து நல்லா அப்சர்ப் ஆகட்டும் ஹேரோட இதிலலாம். ஸோ அப்சர்ப் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஈவினிங் வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். ஹேரோட ஃபாலிக்கல் கிட்டலாம் நான் போடலை, கீழே மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து கோம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஈவினிங் 7:00 இருக்கும், 7 to 8:00 இருக்கும். ஸோ இப்போ நல்லாவே நம்மளோட ஹேர் காஞ்சிருச்சு. ஆனால் பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் பாருங்கள், ஒரு ஹெல்த்தி டெக்ஸ்சர் வந்து எனக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது தவிர இப்போ நான் வந்து உங்களுக்கு கோம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காலையில் பண்ணதுக்கு நான் அடுத்து இப்போ தான் கோம் பண்ணுறேன். எனக்கு ஒரு சிக்கு கூட இல்லை, ஈஸியாக வருது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த சீரம் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள்.